மகான் திரைப்படத்தில் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களினுடைய மனைவி நடிச்சிருக்கிறாங்கன்னு, அதுவும் அவங்க எந்த காட்சியில் வராங்க அப்படின்ற விஷயங்கள் தான் ரொம்பவே இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தமிழ் சினிமா உலகில் பிரபல இயக்குநராக திகழ்ந்து வருபவர் தான் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ். கடந்த 2012 விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான பீஜா என்ற படத்தின் மூலம் இயக்குநராக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்றது. பின்னர் இந்த படத்தை தொடர்ந்து ஜிகர்தண்டா, இறைவி, மெர்குரி, பேட்டை போன்ற பல படங்களை இயக்கி தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சுக்கிட்டார். இதையடுத்து கடந்த ஆண்டு தனுஷ் நடிப்பில் வெளியாகியிருந்த ஜகமை தந்திரம் என்ற படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியிருந்தார். ஆனால் இந்த படம் ரசிகர்களிடையே எதிர்பார்த்த வரவேற்பு பெறல. இந்த நிலையில் தற்போது மகான் என்ற படத்தை இயக்கியிருந்தார். இந்த படத்தில் விக்ரம், துரு விக்ரம், பாபி சிம்ஹா, சிம்ரன் போன்ற பல நடிகர் நடிகைகள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து இருந்தார். இந்த படம் ஆக்ஷன் நிறைந்த கேங்ஸ்டர் கதையம்சம் கொண்ட படமாக இருந்ததால் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. மேலும் 3 மொழிகளில் அமேசான் பிரைமில் வெளியான இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. இப்படி ஒரு நிலையில் இந்த படத்தில் இயக்குநராக கார்த்திக் சுப்ராஜ் அவர்களினுடைய மனைவி ஒரு சிறு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கிறாங்கன்ற தகவல் வெளியாகியிருக்கு. அந்த வகையில் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் பெரும்பாலான படங்களில் அவரின் தந்தை ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சிருவார். அதே போல் தனது மனைவியையும் நடிக்க வைத்து வருகிறார் கார்த்திக் சுப்ராஜ். அந்த வகையில் இவரின் மனைவி பேட்டை படத்தில் ஒரு காட்சியில் நடிச்சிருப்பாங்க. அதே போல் ஜகமே தந்திரம் படத்தில் ஒரு பாடல் காட்சியிலும் தோன்றியிருப்பாங்க. இதையடுத்து சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்கிறது, மகான் படத்தில் என்னுடைய மனைவி நந்தினி கதாபாத்திரத்தில் நடிக்க அவருக்கு ஆர்வம் இருந்ததால் தான் நான் நடிக்க வைக்க ஒப்புக்கொண்டேன். அவருக்கு நடிப்பதில் அதிக ஆர்வம், அதனால்தான் என்னுடைய படங்களில் ஏதாவது ஒரு சிறு கதாபாத்திரம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு கார்த்திக் சுப்ராஜ். இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.